இப்போ வெளிநாடுகளில் வந்து சீமானை ஆதரிக்கக்கூடிய நிறைய தம்பிமார்கள் இருக்காங்க, தங்கைமார்கள் இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டுகளாக சீமானுக்கு வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து அவங்க சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க. அவருடைய அந்த திரள் நிதியில் இருக்கட்டும், இல்லை வேற ஏதாவது ஒரு காரணங்களுக்காக நிதி தேவைப்படும் போது எல்லாமே வந்து ஏதோ ஒரு வகையில் உதவியாக இருந்திருக்கிறாங்க. விஜயும் கிட்டத்தட்ட சீமான் பேசுகிறத தான் பேசுகிறாரு. 85% வந்து சீமானுடைய கருத்துக்களோட ஒத்து போகிறாரு அப்படின்றப்ப விஜய் மேலே நம்ம நம்பிக்கை வைக்கலாம். ஏன்னா விஜய் வந்து ஒரு நம்பகத்தன்மை உள்ள ஒரு நபராக இருக்கார். இப்போ அவர் அரசியல் இங்கே செய்யணும் அப்படின்னா அதுக்கு வந்து பணம்ன்றது வந்து ஒரு பிரதான ஒரு தேவையாக இருக்குது. ஸோ இப்போ அதில் வந்து ஒரு செக் வந்து விஜய் வைக்கும்போது நிச்சயமாக அது வந்து சீமானுடைய அரசியலுக்கு ஒரு பலவீனமாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கா. இன்னொரு முக்கியமான காரணம் என்னன்னா, தமிழ் தேசியம்ன்ற ஒரு விஷயத்தை வந்து ஒரு 15 வருடமாக சீமான் தொடர்ச்சியாக பேசிட்டு வர்றார். அது திராவிடமும் தமிழ் தேசியம் வேறுன்ற ஒரு கோட்பாடை வந்து இங்கே வந்து ஒரு இளைஞர்கள் மத்தியில் அவர் கொண்டு போய் சேர்த்துட்ருக்காரு. இப்போ அந்த இடத்துல வந்து விஜய் மாதிரியான ஒரு பிரபலமான நபர் வந்து தமிழ் தேசியமும் திராவிடமும் வேறு ஒன்றும் கிடையாது, அது வந்து நம் இரு கண்கள் மாதிரி அப்படின்னு பேசும் பொழுது அதை பார்க்கக்கூடிய இளைஞர்கள் வந்து மடைமாற்றப்படுகிறார்கள். நமக்கான இம்பார்ட்டன்ஸ் இல்லாமல் போயிடும், இப்போ என்ன எல்லாத்தையுமே நார்மலைஸ் பண்ணிட்டு போகிறான் அப்படின்ற ஒரு கோபம் தான் சீமான்ட்டு வெளிப்படுறது. தமிழக வெற்றிக் கழகத்தோட மாநாடு நடக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு உருவாகி இருந்தது. அந்த மாநாட்டுக்கு பிறகு அது இருக்குமா அப்படின்லாம் சில பேர் சொன்னாங்க. ஆனால் மாநாடு நடந்து முடிந்த பிறகும் இன்னும் ஒரு வாரத்தை தாண்டிட்டோம், இன்னமும் அந்த டாக் அப்படியே இருந்துகிட்டே இருக்கு. அதுதான் விஜய்க்கு ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்னு நினைக்கிறேன். இப்போ இதுல இருந்து அடுத்து இன்னொரு விஷயத்த செட் பண்றாங்க. விஜய் திரும்ப ஒரே மேடையில் December 6 அம்பேத்கரோட நினைவு நாளில் ஒரு வீக்லி மேகசின் நடத்த போற ஒரு புக் ரிலீஸ் ஃபங்க்ஷன்ல ரெண்டு பேரும் கலந்துக்க போறாங்க. திருமாவளவன் புக்கை வெளியிட போறாரு, விஜய் ரிசீவ் பண்ண போறாரு. அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்ல விஜய் கலந்துக்கிறத ஒரு கெரியர்லேயே தான் ஃபர்ஸ்ட் நினைக்கிறேன். நம்ம ரஜினி கமல்லாம் கூட பார்த்தோம்னா நடிகர்களாக இருக்கும் போதே சில புத்தக வெளியீட்டு விழா கலந்துக்கிறது, அதை வாழ்த்தி பேசுறது, இதெல்லாம் பண்ணியிருப்பாங்க. பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் விஜய் இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்ல கலந்துக்கிறது முதல் முறையாக இருக்கும். இந்த லாஸ்ட் ஒரு 2-3 months ஊடகங்களை வந்து சரியாக பயன்படுத்திக்கிட்ட ரெண்டு பேர், ஒன்று வந்து விசிகா தலைவர் திருமாவளவன், இன்னொருத்தர் விஜய். இவங்க ரெண்டு பேரை பற்றி தான் ஊடகங்கள் அதிகமாக பேசியிருக்கு. மற்றவங்க எல்லாருமே ப்ராமினன்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு கிடைக்காத இடம் கூட இவங்க ரெண்டு பேருக்கும் கிடைச்சதை நம்ம பார்த்தோம். இப்போ இவங்க ரெண்டு பேரும் ஒரே மேடையில் வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த மேடையில் என்ன பேச போகிறாங்க, அதன் பிறகு பொலிட்டிக்கல் நரேட்டிவ் மாறுமா அப்படிங்கிற கேள்விகள் எழ தொடங்கியிருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் விஜய் மாநாட்டில் சொன்னது தான், ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு அப்படின்னு விசிகா நீண்ட காலமாக பேசி வரக்கூடிய ஒரு விஷயத்த விஜய் வந்து அவராக முன் வந்து அதை ஆதரித்து அதுக்கு ஒரு கிரீன் சிக்னல் கொடுக்குறாரு. ஆனாலும் அதுக்கு எதிர்வினை அப்படிங்கிறது விசிகா தரப்புலேருந்து நெகட்டிவாக தான் வந்துச்சு. இப்போ இதெல்லாம் நடந்த பிறகு டிசம்பர் மாதத்தில் ரெண்டு பேரும் ஒரே மேடையில் இருக்க போகிறாங்க, ஒன்றா சந்திக்க போகிறாங்க, வெளிப்படையாக சந்திக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த மேடை வந்து ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. எப்படியான ஒரு தாக்கம் இருக்குன்னு பார்க்குறீங்க? இப்போ விசிகாவுடைய துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா தான் இந்த ஏற்பாடை செய்திருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. அவருடைய வாய்ஸ் ஆஃப் காமன் அப்படின்ற அந்த நிறுவனமும் அதற்கு பிறகு விகடன் பப்ளிகேஷன்ஸும் சேர்ந்து ஒரு 21 தலைவர்கள்ட்ட அம்பேத்கர் குறித்த ஒரு கட்டுரையை வாங்கியிருக்காங்க. அந்த கட்டுரையெல்லாம் ஒருங்கிணைத்து ஒரு புத்தகமாக வெளியிட போகிறாங்க. இந்த புத்தக வெளியீட்டு விழாவுக்கு நிறைய பேர்த்த அவங்க அழைச்சிருக்காங்க. ராகுல் காந்தி, அதே மாதிரி தமிழக முதலமைச்சர் MK Stalin இப்படிலாம் அழைச்சிருக்காங்க. இப்போ அவங்கெல்லாம் வந்து அதுக்கு நேரம் கொடுக்காததுனால அப்புறம் விஜயை நம்ம அழைக்கலாம் அப்படின்னு ஆதவ் அர்ஜுனா சொல்லி அதற்கு புத்தக வெளியீட்டு விழா தானே அழைக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்து திரும்ப வந்து பிறகு வந்து அவர் கம்யூனிகேட் பண்ணி அவரும் நான் வர்றேன் அப்படின்ற மாதிரி அவரும் ஒத்துக்கொண்டதாக இப்போ வந்து தகவல் சொல்கிறாங்க. இப்போ இந்த அரசியல் மேடை December 6 நடக்கக்கூடிய இந்த மேடை இருக்குல்ல, அந்த புத்தக வெளியீட்டு மேடை அப்படின்றது கிட்டத்தட்ட ஒரு அரசியல் மேடையாக தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா விஜய் வந்து பாசிசமா பாயாசமா அப்படின்ற அந்த ஒரு கேள்வி அவர் கேட்டது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாயிடுச்சு. ஸோ இப்போ அதற்கு வந்து திமுகவினுடைய கூட்டணி கட்சிகள் அத்தனை பேருமே ரியாக்ட் பண்ணாங்க, விஜய்க்கு வந்து பாசிசம் குறித்த புரிதல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. நிச்சயமாக இந்த அரசியல் புத்தக மேடையில் வந்து விஜய் வந்து ஏன் நான் வந்து பாயாசமா அப்படின்றத சொன்னேன் அப்படின்ற ஒரு விளக்கத்தை கொடுப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது பாசிசம் குறித்தும் அம்பேத்கர் பற்றியும் விஜய் வந்து ஒரு தரோ ப்ரிப்பரேஷனோட வந்து பேசுவதற்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ திரும்பவும் கூட வந்து விஜய் இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்கோப்புன்றது இந்த புத்தக வெளியீட்டு மேடையில் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஏன்னா விஜயை பொறுத்தவரையில் எது பேசினாலும் இப்போதைக்கு அவர் தான் செய்தி அப்படின்றது தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு சூழலாக இருக்க போகுது. ஸோ அதனால் வந்து இந்த புத்தக வெளியீட்டுக்கு பின்னாடி திருமாவுடைய பார்வை விஜய் பற்றி எப்படி இருக்க போகுது, விஜய் வந்து திருமாவோட இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்பு இருக்கா, திருமா வந்து விஜயோட இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்பு உருவாகுமா,
அதற்கு பிறகு திரும்ப எப்படி விஜயை எதிர்க்க போகிறார், இல்லை பார்க்க போகிறார், எப்படி விமர்சிக்க போகிறார் அப்படின்ற நிறைய கேள்விகள் வந்து இருக்குது. அதனால் இது கிட்டத்தட்ட ஒரு அவருடைய கட்சி மாநில மாநாட்டுக்கு பிறகு நடக்கக்கூடிய ஒரு புத்தக வெளியீட்டு மேடையாக மட்டும் நம்ம கருதிட முடியாது. இது ஒரு அரசியல் மேடையாகவும் மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றது நம்ம பார்க்கலாம் நினைக்கிறேன். நாம் தமிழர் கட்சி, தமிழக வெற்றிக் கழகம், இவங்க ரெண்டு பேருக்கு இடையே இருக்கக்கூடிய ஒரு மோதல் போக்கு. கட்சி ஆரம்பிக்க போகிறேன் விஜய் சொன்னதிலிருந்தே அவரை வெளிப்படையாக ஆதரித்த ஒரே தலைவர் அப்படின்னா சீமான் மட்டும்தான். அவர் ஒருவேளை என்னை எதிர்த்தா கூட நான் என் தம்பியை ஆதரிப்பேன், நான் அவரை வந்து எதிர்த்து பேச மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவர் கடந்த காலங்களெல்லாம் பேசினவர். ஆனால் மாநாட்டில் விஜய் பேசின பிறகு ஒரு தினங்கள்லேயே வந்து அவங்களுடைய ஸ்டாண்டு முற்றிலும் மாறிடுச்சு. இப்படி ஒரு மோதல் போக்கு உருவாகிறதுக்கு என்ன காரணம் இருக்கும்? வாக்கு வங்கி டிஸ்டர்ப் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சில பேர் சொல்கிறாங்க, அதுதான் காரணம். வாக்கு வங்கி டிஸ்டர்ப் ஆகும் அப்படின்றதெல்லாம் ஒரு பிரதான காரணமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கல. ஏன்னா வந்து அதுக்கு முன்னாடியே 234 தொகுதிகளையும் கேண்டிடேட் போட்டு தனித்து நான் நிற்க போகிறேன் அப்படின்றத சீமான் வெளிப்படையாக அனௌன்ஸ் பண்ணிட்டார். அதாவது விஜய் வந்து மாநில மாநாடு கூட்டுவதற்கு முன்பே வந்து அவர் அனௌன்ஸ் பண்ணிட்டார். அப்படின்றப்ப விஜயினுடைய அரசியல் அப்படின்றது சீமானுக்கு தேவைப்படும் அப்படின்ற ஒரு இடத்துல எல்லாம் கிடையாது. அப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்ததுன்னா பயன்படுத்தியிருக்கலாம் அப்படின்றது வேணா அவருடைய எண்ணமா. இப்போ சீமானுக்கு ஓட்டு போடுறவங்க எல்லாருமே வந்து திராவிட கட்சிகளை வேணான்னு சொல்லிட்டு மாற்று சக்தியை எதிர்பார்க்கறவங்க தான், பெருமளவுக்கு இளைஞர்கள் தான். அந்த செக்டார் முழுக்க அப்படியே விஜய் பக்கம் போயிடும். சீமான் அமைதியா இருந்தாரு, விஜய் ஆதரிச்சுக்கிட்டே இருந்தாருன்னா அண்ணன் தான் அவர் ஆதரிக்கிறாரு, இங்க ஓட்டு போடுறதுக்கு பதில் அங்க போட்டுடலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துருவாங்கன்றதுனாலதான் ஒரு எதிர்ப்பு மனநிலைக்கு சீமான் வராருன்னு சொல்கிறாங்க. சீமானுடைய எதிர்ப்பு மனநிலைக்கு என்ன காரணம்னு நம்ம விசாரிக்கும் போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ வெளிநாடுகளில் வந்து சீமானை ஆதரிக்கக்கூடிய நிறைய தம்பிமார்கள் இருக்காங்க, தங்கைமார்கள் இருக்காங்க. அவங்க எல்லாமே வந்து தமிழ் தேசியத்தை ரொம்ப உயிர்ப்போடு வந்து சீமான் பேசுகிறாரு அப்படின்ற ஒரு எண்ணம் தான் அவங்களுக்கு இருந்த ஒரே காரணம். கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டுகளாக சீமானுக்கு வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து அவங்க சப்போர்ட்டிவாக இருந்திருக்கிறாங்க. அவருடைய அந்த திரள் நிதியில் இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாவது ஒரு காரணங்களுக்காக நிதி தேவைப்படும் போது எல்லாமே வந்து ஏதோ ஒரு வகையில் உதவியாக இருந்திருக்கிறாங்க அப்படின்றத பார்க்க முடியுது. இப்போ விஜயினுடைய அரசியல் வருகையின் காரணமாக இப்போ அவங்க என்ன ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்காங்கன்னா, நம்ம வந்து விஜயை ஆதரிக்கலாம். ஏன்னா விஜயும் கிட்டத்தட்ட சீமான் பேசுகிறத தான் பேசுகிறாரு, 85% வந்து சீமானுடைய கருத்துக்களோட ஒத்து போகிறாரு அப்படின்றப்ப விஜய் மேலே நம்ம நம்பிக்கை வைக்கலாம். ஏன்னா விஜய் வந்து ஒரு நம்பகத்தன்மை உள்ள ஒரு நபராக இருக்கார். அவர் வந்து ஒன்று டிசைட் பண்ணிட்டார்னா அது நிச்சயமாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு நபர். அவருக்கு பின்னாடி இவ்வளோ இளைஞர் கூட்டம் வந்து திரள்றாங்க அப்படின்றப்ப நம்ம அவரை ஆதரிக்கலாம் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு வெளிநாடு வாழ் தமிழர்கள் வந்து இருக்கிறாங்க அப்படின்றது புரிஞ்சுக்க முடியுது. ஸோ அதுதான் வந்து சீமானுக்கு மிகப்பெரிய ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து இப்போ ஒட்டுமொத்தமாக இப்போ அவர் அரசியல் இங்கே செய்யணும் அப்படின்னா அதுக்கு வந்து பணம்ன்றது வந்து ஒரு பிரதான ஒரு தேவையாக இருக்குது. ஸோ இப்போ அதில் வந்து ஒரு செக் வந்து விஜய் வைக்கும்போது நிச்சயமாக அது வந்து சீமானுடைய அரசியலுக்கு ஒரு பலவீனமாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்காக விஜய் வந்து அவங்கள்ட்ட போய் பணம் வாங்கிட்டு அவர் அரசியல் செய்ய போகிறாருன்னு கிடையாது. விஜய் மீது அவங்களுடைய கவனம் வந்து திரும்பி இருப்பது சீமானுக்கு ஒரு பெரிய டிஸ்டர்பன்ஸை ஏற்படுத்தியிருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அவர் வந்து சொல்கிறார்ல, 36 லட்சம் வாக்குகள் வந்து என்னை நம்பி போட்டிருக்காங்க, சீமான்ற ஒற்றை நபருக்காகவும் அந்த கொள்கைக்காகவும் போட்டிருக்காங்கன்னு சொல்கிறாங்கள. அது ஆக்சுவலாக வந்து மிகவும் ஒரு பொய்யான வாதம் அப்படின்றது தான் நம்ம எளிமையாக புரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா இந்த கடந்த தேர்தலில் அவருக்கு கொடுக்கப்பட்ட சின்னன்றது வந்து மைக் சின்னம், ஒரு புது சின்னம். ஸோ அந்த சின்னத்தை வந்து பட்டி தொட்டியெல்லாம் கொண்டு போய் சேர்ப்பது அப்படின்றது மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்தது. தொடர்ச்சியாக அவர் வந்து விஜயை ஆதரித்து பேசி வந்ததாலும் அந்த நேரத்தில் கோட்டுடைய முதல் சிங்கிள் பாடல் வெளிவருது, மைக்கை கையில் பிடிக்கட்டுமான்னு, அது மிகப்பெரிய அளவில் ஹிட் ஆகுது. அதை வந்து நாம் தமிழர் கட்சி பயன்படுத்திக்குது. விஜய் வந்து ஆதரவாக இந்த மாதிரி பாடல் வரிகளில் கூட எங்களுக்கு ஆதரவாக சொல்லியிருக்காரு அப்படின்லாம் சொல்லிடுறாங்க. அதுக்கு எந்த வகையிலையும் விஜய் வந்து மறுப்போ எதிர்ப்போ எதுவுமே தெரிவிக்கல. ஸோ இப்போ விஜய் ரசிகர்கள் எல்லாருமே வந்து சீமானை ஆதரித்ததன் காரணமாக தான் அந்த 36 லட்சம் அந்த மாநில கட்சி அங்கீகாரமும் அவருக்கு வந்ததுக்கான முக்கியமான காரணம். ஸோ அதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது நிச்சயமாக விஜயினுடைய அரசியல் பிரவேசம் அப்படின்றது சீமானை வந்து அரசியல் ரீதியாகவும் டிஸ்டர்ப் பண்ணியிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது. அவருடைய வாக்கு வங்கியையும் அது வந்து பாதிக்கும் அப்படின்றத பார்க்க முடியுது. இன்னொரு முக்கியமான காரணம் என்னன்னா, தமிழ் தேசியம்ன்ற ஒரு விஷயத்த வந்து ஒரு 15 வருடமாக சீமான் தொடர்ச்சியாக பேசிட்டு வர்றாரு. அது திராவிடமும் தமிழ் தேசியம் வேறுன்ற ஒரு கோட்பாடை வந்து இங்கே வந்து ஒரு இளைஞர்கள் மத்தியில் அவர் கொண்டு போய் சேர்த்துட்ருக்காரு. இப்போ அந்த இடத்துல வந்து விஜய் மாதிரியான ஒரு பிரபலமான நபர் வந்து தமிழ் தேசியமும் திராவிடம் வேற ஒன்றும் கிடையாது, அது வந்து நம் இரு கண்கள் மாதிரி அப்படின்னு பேசும் பொழுது அதை பார்க்கக்கூடிய இளைஞர்கள் வந்து மடைமாற்றப்படுகிறார்கள், நமக்கான இம்பார்ட்டன்ஸ் இல்லாமல் போயிடும், இப்போ என்ன எல்லாத்தையுமே நார்மலைஸ் பண்ணிட்டு போகிறான் அப்படின்ற ஒரு கோபம் தான்
சீமான்ட்டு வெளிப்படுறதான் நான் பார்க்குறேன். நாம் தமிழருடைய பிரச்சாரம் அப்படிங்கிறது இது அவங்க திமுக பிஜேபியை தான் நாங்கள் எதிர்க்கிறோம், விஜய் எங்களுக்கு எதிரியே இல்லைன்னு சொல்லிட்டும் அவங்க எதிர்ப்பு அப்படிங்கிறது தொடர்ந்து பதிவு பண்ணுறாங்க. அதுலேயும் வந்து இப்போ ஒவ்வொரு இஷ்யூஸாக பாயிண்ட் அவுட் பண்ணி கேட்க ஆரம்பிச்சிருக்கிறதையும் பார்க்க முடியுது. இந்த பிரச்சனையில் உங்களோட ஸ்டாண்ட் என்ன, இதுக்கு உங்களுடைய பதில் என்ன, நீங்கள் ஈழத்தமிழர்களுக்கு என்ன பண்ணீங்க அப்படிங்கிறதெல்லாம் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இது ஒரு பக்கம் இருக்கும்போது நேற்று முதலமைச்சர் இந்த கேள்விகள்லாம் எதனால வருது அப்படின்னா, விஜயை நம்பாதீங்க, நம்ம தான் வந்து ஒரிஜினல் தமிழ் தேசியம் அப்படின்றத வந்து யாரோ ஒருத்தருக்கு வந்து கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக தான் சீமானுடைய ஆதரவாளர்களோ இல்லை சீமானோ பேசுவதற்கான காரணமே அதுதான். ஏன் தமிழ் தேசியமும் திராவிடமும் வேறு வேறு அப்படின்றத வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30 minutes கிட்ட அவர் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கிறார். அதுக்கான நோக்கமே என்ன அப்படின்னா, வெளியிலேருந்து ஆதரிக்கக்கூடிய நபர்கள் வந்து இந்த டிஃப்ரென்சியேஷனை புரிஞ்சுக்கணும் அப்படின்றது தான் அதோடைய நோக்கமாக இருந்தது. விஜய்க்கு வந்து அவர் பாடம் புகட்டுறது கிடையாது, அவர் இந்த விஷயத்தை வந்து அவரை இது நாள் வரையும் ஆதரித்து வந்தவர்கள்ட்ட மீண்டும் ஒரு முறை வந்து ரீட்ரேட் பண்ணுறார், அழுத்தம் திருத்தமாக சொல்ல நினைக்கிறாருன்னு தான் நான் நினைக்கிறேன். நேற்று முதலமைச்சர் மு க ஸ்டாலினும் மறைமுகமாக விஜய்க்கு பதிலடி கொடுத்துருக்கிறார் அப்படிங்கிறதையும் செய்திகளாக நம்ம இன்றைக்கி பார்க்க முடியுது. நேற்று ஒரு மேடையில் பேசும்போது புதுசு புதுசாக கட்சி தொடங்குறவங்கெல்லாம் திமுக அழியணும்னு நினைக்கிறாங்க, திமுக எதிர்ப்பை தான் பேசணும்னு நினைக்கிறாங்க, நாங்கள் அவங்களுக்கெல்லாம் பதில் சொல்லி எங்கள் நேரத்தை வீணடிக்க விரும்பலை, பேரறிஞர் அண்ணா சொன்ன மாதிரி வாழ்க வசவாளர்கள்னு சொல்கிறோம் அப்படின்னு ஒரு பதிலை சொல்லிட்டு போயிட்டாரு. விஜய் தரப்புலேருந்து தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கிற நிர்வாகிகள் எல்லாருமே எங்களை தான் அவர் அப்படி பேசுகிறாரு, அதுவும் ஒருமையில் பேசுகிறாரு, முதலமைச்சர் அவருடைய இடத்திலிருந்து இப்படி பேசுவது சரியாக இருக்குமா, ஒருமையில் பேசலாமா அப்படிங்கிற மாதிரி தாவேக்காவினுடைய செய்தி தொடர்பாளர்களாக இருக்கட்டும் இல்லை அவருடைய இணையதள ஆதரவாளர்கள் நிறைய பேர் வந்து பதில் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் ஆரம்பத்தில் ஒரு விஷயம் சொல்லப்பட்டது, திமுக வந்து நேரடியாக அதுக்கு ரியாக்ட் பண்ண மாட்டாங்க, உதயநிதி ஸ்டாலின் இதுவரையும் அதை பற்றி பேசவே இல்லை. ஆனால் இந்த கடந்த ஒரு 2-3 நாட்களில் முதலமைச்சர் பேசுகிறதுக்கு ஒரு நாளோ ரெண்டு நாளோ முன்னாடி விழுப்புரத்தில் பொன்முடி பேசுகிறார் ஆதரவாளர்கள் மத்தியில், உதயநிதி ஸ்டாலின் இங்கே வரப்போகிறாரு, அவர் வரும்போது நம்ம எப்படிப்பட்ட வரவேற்பு கொடுக்கணும் அப்படின்னா, இங்கே விழுப்புரத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒருத்தர் வந்துட்டு போனார், என்ன எதுன்றது உங்களுக்கு புரியும், அதை விட இது பிரம்மாண்டமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறார். அப்போ வந்து திமுகவுக்கும் ஏதோ ஒரு வகையில் அது இந்த மாநாடு ஏற்படுத்திய தாக்கமும் ஒரு சிக்கலாக மாறியிருக்கா அப்படிங்கிற கேள்வி வருது. இப்போ திமுகவை பொறுத்தவரையில் கொஞ்சம் கவனத்தோடு இருக்காங்கன்றது தான் நம்ம புரிஞ்சிக்க முடியும். திமுகவை ரொம்ப நம்ம அண்டர் எஸ்டிமேட் பண்ண முடியாது. திமுகவுடைய கட்டமைப்பு அப்படின்றது ரொம்ப ஸ்ட்ராங்கு, இன்றைக்கி ஆட்சி அதிகாரத்தில் இருக்காங்க, ஓரளவு வந்து அவங்க வந்து மக்கள் நல திட்டங்களை வந்து செயல்படுத்தி காமிச்சிருக்கிறாங்க. ஸோ அதனால வந்து அதுக்கு ஒரு வேல்யூ இருக்குது அப்படின்றத வந்து நம்ம இல்லைன்னு நம்ம சொல்லிட முடியாது. திமுக மேலே ஒரு அபிமானம்ன்றது இருக்குது. அதே நேரத்தில் வந்து திமுகவை எதிர்க்கக்கூடிய வாக்குகள் அப்படின்றது இங்கே இருக்குது அப்படின்றதையும் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது. விஜயின்ற ஒரு வருகைன்றது நிச்சயமாக ஒரு டிஸ்டர்பன்ஸை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வருகையாக தான் இருக்கும். அதனால் வந்து திமுகவை ஆட்சிக்கட்டிலேருந்து இறக்குறதுக்கோ இல்லை வந்து திமுகவை ஒட்டுமொத்தமாக கொலாப்ஸ் பண்ணுறதுக்கோ இல்லை திமுகவை விட விஜய் வந்து வெற்றி பெற்று விடுவார் அப்படின்றத சொல்கிறதுக்கோ அதுக்கான ஸ்கோப் இருக்கிறதா எனக்கு தெரியல. ஏன்னா விஜய் வந்து லாங் வேட்டுக்கோ, அவர் வந்து ஒரு 2031 எய்ம் பண்ணி இப்போ அரசியல் கட்சி ஆரம்பித்து அவர் மக்களை சந்திக்க ஆரம்பித்தார்னா அவர் மேலே வந்து அந்த நம்பிக்கை அப்படின்றது வெளிப்படும். அவர் படத்துக்கு வந்து எல்லாருமே ரசிகர்களாக இருப்போம், ஆனால் வந்து ஒரு அரசியல்னு வரும்போது எல்லா விஷயங்கள்லையும் நோட் பண்ணுவாங்கல்ல. இப்போ அவர் மேலே வந்து ஒரு கிறிஸ்தவ சாயம் பூசப்படுது, அவர் மேலே வந்து ஒரு குழப்பவாதி அப்படின்ற ஒரு சாயம் பூசப்படுது, இவ்வளோ நாள் அமைதியாக இருந்தார் எந்த கருத்துமே சொல்லாத ஒரு நபர் திடீர்னு வந்து அரசியல் கட்சி ஆரம்பிப்பதற்கான நோக்கம் என்னவா இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி கேட்கப்படுது. இது மாதிரி பல கேள்விகள் வந்து பல தர மக்கள் மத்தியிலேருந்து வர்றதுனால நிச்சயமாக அது மக்களும் அதை கவனிக்கத்தானே செய்கிறாங்க. இப்போ மக்கள் கேட்கக்கூடிய கேள்விகளோ இல்லை அரசியல் தலைவர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளோ இந்த பலதரப்பட்ட மக்கள் கேட்கக்கூடிய கேள்விகளோ சரியாக தானே இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. இப்போ இதுக்கெல்லாமே விஜய் வந்து தன்னை ப்ரூவ் பண்ண வேண்டிய ஒரு தேவை இருக்குது. அது வந்து 1 day நடக்காது, இல்லை வந்து ஒரு 6 months ஒரு 1 year நடக்கக்கூடிய ஒரு மேஜிக்கெல்லாம் கிடையாது. ஸோ அதுக்கு வந்து அவர் வந்து ஒரு கள போராளியாக ஒரு களத்தில் நிற்கக்கூடிய ஒரு மனிதனாக எல்லா பிரச்சனைகளுக்கும் குரல் கொடுக்கக்கூடிய மக்கள் பக்கம் நிற்கக்கூடிய ஒரு தலைவராக வந்து உருவாவதற்கு இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும்னு நான் நினைக்கிறேன். அதனால் வந்து 2026 விஜய் வந்து எதிர்கட்சி தலைவராகிடுவார், இல்லை வந்து விஜய் தான் விஜயினுடைய ஆட்சி தான் நடக்கும் அப்படின்லாம் வந்து நம்ம அவ்வளோ குயிக்காக வந்து நம்ம சொல்லிட முடியாது. இப்போ என்ன கம்பாரிசன் அப்படின்னா, இப்போ உதயநிதி வெர்சஸ் விஜயின்னு பார்க்கும்பொழுது விஜயினுடைய சினிமா பாப்புலாரிட்டது ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ அதை வைத்து நம்ம வந்து எடை போடுறோம், அதை வைத்து நம்ம மதிப்பிடுறோம். இப்போ உதயநிதியா விஜயான்னு பார்க்கும்போது விஜய் தான் எல்லாருடைய ஃபேவரட்டாக இருப்பார் அப்படின்றது எல்லாருடைய பார்வையும் கூட. ஆனால் வந்து அரசியலை பொறுத்தவரையில் அப்படி அது அமைஞ்சிடாது. திமுகன்றது ஒரு கட்டமைப்பு, ஏன்னா ஒவ்வொரு வார்டுலையும் ஒவ்வொரு தொகுதியிலையும் எந்தெந்த குடும்பங்களுக்கு இருக்குது, அந்த குடும்பத்தினுடைய பிரச்சனை என்ன, அந்த குடும்பத்துக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்ற எல்லா நுவான்சஸும்
திமுகவில் இருக்கக்கூடிய அதிமுகவில் இருக்கக்கூடிய கட்சி நிர்வாகிகளுக்கு நல்லாவே தெரியும். எப்படி அவங்கள எமோஷ்னலாக அட்டாக் பண்ணுறது, அரெஸ்ட் பண்ணுறது எல்லாமே அவங்களுக்கு தெரியும். ஸோ அதனால தானே அவங்களால வந்து ஒவ்வொரு தேர்தலையும் ஜெயிக்க முடியுது. இன்றைக்கி பாஜகட்ட இல்லாத பணமா, பாஜகனால இங்கே வந்து வேறுன்ற முடியாத காரணத்துக்கும் அதுவும் ஒரு முக்கியமான காரணம். அப்படிலாம் நீங்கள் பெனட்ரேட் பண்ண விட்டுற மாட்டாங்க. மேபி விஜய்க்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, இளைஞர்களுடைய வாக்குகள் அப்படின்றது விஜய்க்கு வந்து அதிக அளவில் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அது வந்து திமுகலேருந்தும் ஒரு குறைந்தது ஒரு 3-4% இளைஞர்களுடைய ஓட்டு சொல்கிறேன், இளைஞருடைய வாக்குகள் அந்த பக்கம் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஒவ்வொரு கட்சியிலேருந்தும் அவருக்கு வந்து வாக்குகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதெல்லாம் வைத்து பார்க்கும்போது அவர் வந்து ஒரு கணிசமான ஒரு பர்சன்டேஜ், ஒரு 2 digit வாங்குறது கூட வாய்ப்பு இருக்குது. ஆனால் அது அதனால் வந்து திமுகவை அவர் தோற்கடித்து விடுவார் அப்படின்றதெல்லாம் வந்து பாசிபிளே இல்லாத விஷயம். ரெண்டாவது, விஜயை நம்பி எத்தனை கட்சிகள் போவாங்கன்றதும் இருக்குது. இப்போ நம்ம வந்து திமுக கூட்டணி கட்சிகளே கூட, திமுக கூட்டணி கட்சிகளுக்கு வந்து இப்போ நிறைய தேவைகள் இருக்கலாம். அந்த தேவைகளை உணர்ந்து திமுகவே அதை சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஏன் அவங்க விஜய்கிட்ட போகிறாங்க? ஸோ அந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜிக்கான விஷயங்கள் எல்லாம் வந்து நிச்சயமாக திமுக செய்வதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு வந்து எல்லா வகையிலையுமே வந்து ஒரு மேன் பவர் இருக்குது, கட்டமைப்பு இருக்குது, பணம் இருக்குது. அப்படின்றப்ப விஜய்ன்ற ஒரு தனி நபரால் வந்து எல்லாத்தையுமே மாற்ற முடியுமான்னு கேட்டால் முடியாது. ஏன்னா விஜய் வந்து இன்னமும் அவருடைய படம் ஒன்று இருக்குது, அந்த படத்தை முடிக்கணும். அதுக்கு பிறகு வந்து அவர் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளலாம். சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் போது நிறைய மீடியா அட்டென்ஷன் அவருக்கு கிடைக்கும். ஆனால் வந்து கிரவுண்ட் லெவலில் அவர் போய் சேர்வதற்கு, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு உதாரணத்துக்கு இதை நம்ம பெட்டராக சொன்னால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மாவட்டத்தில் வந்து ஒரு மாவட்ட செயலாளரோ இல்லை வந்து ஒரு மாவட்ட தலைவரோ விஜய் கட்சியில் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் சோஷியல் மீடியாவிலே ரீல்ஸ் போட்டுட்ருக்காரு. அவர் மேபி வந்து சோஷியல் மீடியாவில் பாப்புலராக இருக்கலாம், ஆனால் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து அவர் மேலே ஒரு நம்பிக்கை வைக்க மாட்டாங்க. இவன் பார்த்தா கோமாளி மாதிரி இருக்கான், இவன் எப்படி நமக்கு வந்து நம்ம பிரச்சனையை கேட்பான், நமக்கு நல்லது செய்வான்? ஸோ இந்த மாதிரியான கேள்விகள்லாம் மக்கள்கிட்ட வந்து சாதாரணமாகவே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இரண்டாம் கட்ட தலைவர்கள், ஒவ்வொரு மாவட்டத்திலையும் தகுதியான தலைவர்களை உருவாக்குவது, மக்கள் நலன் சார்ந்த ஒரு தலைவரை உருவாக்குவது அப்படின்னு நிறைய களப்பணிகளை விஜய் செய்ய வேண்டியது இருக்குது. அது இந்த 1.5 வருஷத்தில் அவர் செஞ்சு முடிச்சு வரா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக அதற்கான வாய்ப்புகள் அப்படின்றது குறைவு. ஒரு டஃப் கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அது வந்து அவருடைய பாப்புலாரிட்டியை பேஸ் பண்ணி அவர் வந்து ஒரு டஃப் கொடுப்பாரு, ஒரு டிஸ்டர்ப் பண்ணுவார், ஒரு கூட்டணி குழப்பத்தை வந்து அவர் உழைவிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அது வந்து எண்ட் ஆஃப் த டே அது திமுகவுக்கு தான் பாசிட்டிவாக போவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதான் எல்லாருமே சொல்கிறாங்களே, அரசியலை பார்க்கக்கூடிய எல்லாருமே வந்து என்ன சொல்கிறாங்க, இப்போ வந்து இது திமுகவுக்கு தான் அட்வான்டேஜ் விஜய் வந்தது. ஏன்னா இங்கே வந்து திமுக ஆதரவு வாக்கு, திமுக எதிர்ப்பு வாக்கு. பாஜக ஆதரவு வாக்கு அப்படின்றது ரொம்ப சொற்பம், எதிர்ப்பு வாக்குன்றது ரொம்ப பெருசு. இப்போ அந்த எதிர்ப்பு வாக்கை வந்து ரொம்ப தீவிரமாக அட்டாக் பண்ணுறது டிஎம்கே தான். பாஜக பேர் சொல்லி, மோடி பேர் சொல்லி அட்டாக் பண்ணுறது, ரொம்ப அதிதீவிரமாக ஃபாசிஸ்ட்னு சொல்லி அட்டாக் பண்ணுறது திமுக தான். ஸோ நிச்சயமாக பாஜக எதிர்ப்பு வாக்கு அப்படின்றது திமுகவுக்கு தான் அதிக அளவு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ திமுக எதிர்ப்பு வாக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அது அதிமுக பங்கு போட்டுக்கும், நாம் தமிழர் கட்சி பங்கு போட்டுக்கும், சின்ன சின்ன கட்சிகள் பங்கு போட்டுக்கும், பாஜக பங்கு போட்டுக்கும், அதில் வந்து விஜயும் பங்கு போட போகிறார். அப்போ திமுக ஆதரவு ஓட்டு அப்படின்றது அப்படியே நிற்கும். அலைன்ஸை வந்து அவங்க கூட வச்சுக்கிட்டாங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ விஜய் சொல்கிறாரு அதிகாரத்துலேயும் பங்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து திமுகவும் ஒத்துக்கிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். திமுகவுக்கு அல்டிமேட்டாக என்ன வேணும்? நம்ம ஜெயிக்கணும், நம்ம வந்து ஆட்சியில் இருக்கணும், நம்ம முதலமைச்சராக இருக்கணும். அப்படின்றப்ப மாற்றம்ன்றத நிச்சயமாக அவங்களும் புரிஞ்சிருப்பாங்க. மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படின்றது விஜய்க்கு மட்டுமா தெரியும், அவங்களுக்கும் தெரியும்ல. ஸோ அப்போ காலத்துக்கேற்றவாறு அவங்களுமே வந்து அதை புரிஞ்சுக்கிட்டு அதிகாரத்தில் பங்கு நாங்களும் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா இப்போ விஜய்ன்ற ஒரு ரோலே வந்து தேவையில்லாமல் போயிடும்ல. விஜய் சொல்கிறாருல, நான் எக்ஸ்ட்ரா லக்கேஜாக வரல ப்ரோ அப்படின்றாருல, நான் வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் பாலிடிக்ஸ் பண்ணுறதுக்கெல்லாம் வரல ப்ரோ அப்படின்றாருல. ஸோ இப்போ அது அந்த தேவையை இவங்க பூர்த்தி பண்ணிட்டாங்க அப்படின்னா அது விஜய்க்கு அட்வான்டேஜே கிடையாது, திமுகவுக்கு தான் அட்வான்டேஜ். அதே நேரத்தில் இன்னொன்று, உதய் வர்சஸ் விஜய் அப்படிங்கிற மாதிரி ஒரு நரேட்டிவும் இங்கே பரவலாக பேசப்படுது. அது எந்த அளவுக்கு நடைமுறை சாத்தியம் அப்படின்றதும் தெரியல. ஏன்னா இப்போது இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த அரசியல் களத்தில் முக ஸ்டாலின் அப்படிங்கிறவரும் பிரம்மாண்டமான லீடராக வளர்ந்துட்டார். அவருடைய என்ட்ரி டைமில் அவர் இருந்த லெவல் கிடையாது. இன்றைக்கி அவர் இருக்க உயரம் வந்து ரொம்ப பெருசு. இந்தியா கூட்டணியில் முக்கியமான தலைவராக மாறிட்டார். மற்ற ஸ்டேட்ஸில் அவரை பார்க்குற விதமும் மாறிடுச்சு. அதை உணர்ந்து தான் இவங்க வந்து ஸ்டாலின் வெர்சஸ் விஜய்னு சொன்னால், அது எப்படி வந்து ஒரு நடிகர் விஜய்ன்ற ஒரு பெரிய பிம்பமோ அவரோட நடிகர் உதயநிதியை கம்பேர் பண்ணால்
எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு தலைவரா ஸ்டாலின் அப்படின்றது மிகப்பெரிய இளைஞர்கள் மத்தியில ஒரு டிபேட் பண்ணும்போது உதயநிதி வெர்சஸ் விஜய் அப்படின்னு சொல்லும் போது விஜய்ன்றவர் நிச்சயமா பாப்புலர். அவர் வந்து ஆனா மக்கள் அப்படி 30 வருஷமா அவருடைய படங்கள் பார்த்துருக்கோம், அவர் நல்லா ஃபைட் பண்றாரு, நல்லா டான்ஸ் ஆறாரு, ரொம்ப யங்கா இருக்காரு அப்படின்ற நிறைய விஷயங்கள் இருக்குல்ல. ஸோ அந்த ஆஸ்பெக்ட்ல தான் நம்ம டிபேட் பண்றது. பட் அரசியல் களமை பார்க்கும்போது திமுகவுடைய பலம், அதனுடைய தலைவர்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இப்போ ஸ்டாலினுக்கு ஈக்குவலா இல்லைனாலும் அவருடைய பாப்புலாரிட்டிக்கு ஈக்குவலாக இன்னைக்கு நிறைய மாவட்டங்கள், ஒவ்வொரு மாவட்டங்கள்லையுமே மாவட்ட செயலாளர்கள் இருக்காங்க. ஸோ அந்த ஒரு பாடி ஸ்ட்ரக்சரை நீங்கள் பில்ட் பண்ணுறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 3 வருடமாவது ஆகும். நீங்கள் தீவிரமான கலப்பணி பண்ணாலும் கூட ஒரு 3 வருடமாவது ஆகும். அது வந்து 1.5 வருடத்தில் வந்து சாத்தியமே கிடையாது. அதுவும் விஜய் இருக்கக்கூடிய பிஸி ஷெடியூலில். இன்னொரு நான் பாசிட்டிவாக விஜயை பார்த்தது என்னன்னா, இப்போ ரீசெண்டாக வந்து அவருடைய நிர்வாகிகள் கூட்டத்தில் தீர்மானம்லாம் நிறைவேற்றினாங்களே, அப்போ வந்து அவர் வந்தப்போ பார்த்தோம்னா யூஸ்வலாக அவர் உள்ளே போய் தான் வந்து அவருடைய கார் நிற்கும், இறங்குவார். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய ஸ்டார்டமையும் அவர் கம்மி பண்ண நினைக்கிறாருன்னு நினைக்கிறேன். வெளியவே இறங்கிட்டு அவ பத்திரிகையாளர்கள் அங்கே இருந்த தொண்டர்கள்லாம் பார்த்து கையசிச்சுட்டு அதுக்கு பிறகு தான் உள்ளே போகிறார். இதெல்லாம் பார்க்கும்போது அவருமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஸ்டார்டமை வந்து நம்ம விளக்கணும், நம்ம வந்து ஒரு பீப்புள் லீடராக மாறணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்திருக்கு. இது கொஞ்சம் கொஞ்சமாக தான் நடக்கும். இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து உடனே விஜய்க்கு நடந்துடாது. அது நடக்கிறதுக்கே இன்னும் ஒரு 2 இயர்ஸ் ஆகும்னு நான் நினைக்கிறேன்.